ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் இருக்கிறோம் இல்லைங்களா அதுவும் இப்போ நம்ம வந்து இருபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சர்க்கரை நோய் ஆரம்பத்துலேருந்தே வந்துடுது சின்ன வயசுலேருந்தே சர்க்கரை நோய் வந்துடுது அதுவும் சர்க்கரை நோய் வந்து வந்துட்டாலே அதுவும் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இவ்வளோ அதிகமாக இருக்குது இல்லையா அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மதிய உணவு சாதம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அந்த சாதத்தில் நான் சொல்கிற இந்த இரண்டும் மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வரும் அவ்வளோ அற்புதம் நிறைந்தது அதே போல சர்க்கரை வந்துருச்சு கிடைக்குமான கண்டிப்பாக பாதுகாப்பு கவசம் உடம்பு இருந்தால் தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அதனால நம்ம உடம்புக்காக இந்த பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுனால தப்பே இல்லை சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் வரும் அவ்வளோ அற்புதம் நிறைந்தது இது வந்து நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் மார்க்கெட்லையும் கிடைக்கும் வாங்கி இதை நீங்கள் செஞ்சு மதி மதிய உணவோட சாப்பிட்டுட்டே வந்து பாருங்க உங்களுக்கு ரத்தத்தில் சக அளவு படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சு நார்மல்ன்னு வரும் அவ்வளோ அற்புதமே அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் இப்போ மதிய உணவு சாதம் எடுத்துக்கிறீங்களா வெள்ளை உணவு அரிசி சாதம் பொழுது காட்டு ஏனம் அரிசி அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் சாதம் அது நல்லா அரிசியை ஊற வச்சு அந்த சாதம் செய்து சாப்பிடணும் அதோட நீங்கள் சாப்பிட்ற இன்னொரு காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரட்டு பாவக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கரட்டு பாவக்காயை நீங்கள் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை பாசி பருப்பு இருக்குது இல்லைங்க அது போட்டு கூட்டு செய்து சாப்பிடணும் சாப்பிட்லாம் பொரியல் செய்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாதம் போட்டு அந்த பொடி போட்டும் நீங்கள் சாப்பிடலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த கரெக்ட்டு பாவை டெய்லியும் நீங்கள் கண்டினியூஸாக உணவில் கரெக்ட் பாவக்காயும் காட்டியான அரிசியும் சேர்த்துட்டு வந்து பாருங்கள் ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்